மகளிர் தினத்தை ஒட்டி நம்ம ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க. கிருஷ்ணவேணி மேடம், மகளிரணி ஜோதிட பேரவையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி மேடமுக்கு இந்த எனக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி மேடமுக்கு முதற்கண் வணக்கம். அடுத்ததாக கனியூர் ராஜசேகர் ஐயாவும் சிறப்பு விருந்தினராக கவிதா மேடம் அவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கம். இன்றைக்கு நான் இயந்திரத்தின் மகிமையை பற்றி உங்களுக்கு பேச இருக்கிறேன். ஜோதிட ரகசியம் சேனல் வாயிலாக இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுகிறேன். ஓம் ஸ்ரீ உச்சிஷ மகா கணபதியே நமக, ஓம் குருவே நமக. இயந்திரம் அப்படின்னா நம்ம எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இயந்திரத்தில் இல்லாத ஒரு விஷயம் ரகசியம் எதுவுமே கிடையாது. முதல்ல நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயந்திரத்தை மந்திரத்தின் மூலியமாக தந்திரமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு தான் நம்மளுக்கு வலியுறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு இயந்திரத்தின் உபயோகம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நம்மளுக்கு மிகவும் பிரகாசமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சுதர்சன சக்கரம். சுதர்சனம் அப்படின்னா மகாலட்சுமியோடைய அம்சம். முதன் முதலில் சுதர்சன சக்கரத்தை வைத்து சக்கரத்தால் அமைப்புல அத்தனை கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அதில் பொறிக்கப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம கருதப்படுகிறது. அதிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும், இன்னைக்கு குழந்தைகள் படிக்கல, ஒரு குடும்ப வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம முன்னோர்கள் எந்திரத்தின் மூலியமாக ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்தை வசியப்படுத்த வச்சார்கள். ஏன்னா சும்மா மந்திரம் அப்படின்னு சொன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. சும்மா எந்திரம் ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஊடுருவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதன் வரிசையில ஃபர்ஸ்ட் நான் ஒரு சில எந்திரங்களை வரிசைப்படுத்தி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தனகாஷ்ண எந்திரம், சுதர்சன எந்திரம், வியாபார விருத்தி எந்திரம், தொழில் விருத்தி எந்திரம், இந்த மாதிரி எந்திரங்கள் எல்லாம் தெரியும். ஆனா அதை தாண்டி வித்தியாசமான எந்திரங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டாலும் இதை வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம வந்து ஒரு பயப்படுற விஷயம் இருக்கு இல்லையா, என் குடும்பத்துல வந்து எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, என் குழந்தைங்க என் பேச்சு கேட்கல, சொத்து வரல, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு இல்லைங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம நிறைய பேர் இருக்கும். அதன் வரிசையில நான் ஃபர்ஸ்ட் ஒரு எந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். சரஸ்வதி எந்திரம். நம்ம சரஸ்வதிக்குன்னு எந்திரத்தை யாரும் பார்த்துக்க கூட மாட்டாங்க. அந்த சரஸ்வதி எந்திரத்தினால என்ன பயன்கள் வரும் அப்படின்னா, குழந்தைகளுடைய கல்வியும் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் நல்ல விதமாக வளரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தபடியாக மித்ருஞ்சயம் ஜெயம் அப்படிங்கக்கூடிய ஒரு எந்திரம். இந்த எந்திரம், இதன் வழிபாடு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு எந்திரங்கள் உண்டு. இந்த எந்திரத்தின்படி ஆயிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த எந்திரத்துக்கு உண்டு. நெக்ஸ்ட் ராஜகோபாலன். இது உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த நான் சொல்ற பொருட்கள், இந்த சொல்ற நேம் எல்லாமே கிடைக்காது. நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த ராஜகோபாலன் எந்திரம் தொழில் முன்னேற்றத்துக்குடைய எந்திரம். தொழில் முன்னேற்றத்துக்குரிய எந்திரம். அடுத்தபடியாக வீரபத்திரன் எந்திரம். நம்ம வீட்டில் நிறைய விஷயங்கள் பயப்படுறோம் இல்லையா, எனக்கு யாராவது ஏதாவது செய்வேன்னு வச்சுட்டாங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா அப்படிங்கும் போது இந்த வீரபத்திரன் எந்திரம் உங்களுக்கு உபயோகமான விஷயமாக இருக்கும். அது கூடிய சூழ்நிலை எந்திரம்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த இரண்டு எந்திரங்களையும் வீட்டுக்குள்ள நம்ம எப்படி வச்சுக்கணும், எல்லாமே ஒரு பயன்பாடு தான், தெய்வ வழிபாடு தான். எதுவுமே வந்து நீங்க அங்க எடுத்து வை இங்க எடுத்து வைங்கிற ஒரு கான்செப்ட்ல எந்த ஒரு எந்திரமுமே கிடையாது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுதர்சனம். சுதர்சனம் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா விஷயங்களும் தனக்குள்ள கட்டுப்படக்கூடிய அமைப்பு தான் சுதர்சன எந்திரம். இந்த சுதர்சன எந்திரத்தினால அனைத்து விஷயங்களும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்தான கோபால எந்திரம். சந்தான கோபால எந்திரம் இது வியாதிகளை குறைக்கக்கூடிய எந்திரம்.
நம்மளுடைய எப்பவுமே எந்த ஏதாவது ஒரு வியாதியிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் இருந்தா இந்த சந்தான கோபால யந்திரத்தையும் அதனுடைய மந்திரத்தையும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச யந்திரம் தான். இப்போ வந்து ரீசெண்டாக அது இதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இது முன்னோர்கள் வகுத்து வச்ச பழங்காலத்துடைய யந்திரத்தின் பெயர்கள். அடுத்தது உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி தான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய யந்திரமாக விளங்குகிறது. புரியுதுங்களா? நம்மளுக்கு மெயின் என்ன தேவை? சொத்து பிரச்சனை, குழந்தைகள் நல்லா படிக்கணும், வீட்டில் குடும்ப சச்சரவுகள் எல்லாமே இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்திரங்களிலேயே முக்கியமான 7 எந்திரங்கள் உண்டு. இதன் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கு. 7 எந்திரத்தின் அடிப்படையில் நம்ம வந்து எந்திரங்களை வரிசைப்படுத்த வச்சிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா முதல் எந்திரமாக விக்வேஷணம், விக்வேஷண எந்திரம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு 7 எந்திரங்கள் வகையில் எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. விக்வேஷணம், உச்சாடனம், ஆகர்ஷணம், ஸ்தம்பனம், மோகனம், வசியம், அடுத்தபடியாக கடைசியாக தான் மாரணம். இப்போ மாரண எந்திரம்னா உடனே பயப்பட வேண்டாம். மாரண எந்திரத்துக்கு நிறைய வழிமுறைகள் விதிமுறைகள் உண்டு. இப்போ விக்வேஷணம் அப்படின்னா என்ன அப்படின்னா விக்வேஷண எந்திரத்தை கொண்டு ஒருவரை உங்களுடைய எதிரியாக இல்லாமல் இருக்க செய்யலாம். உங்களுடைய எதிரி வந்து உங்ககிட்ட வராமல் அவர்கள் பாட்டு அவங்க அவங்களை அழிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எந்த பயன்பாடும் இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. அடுத்தபடியா உச்சாரணம், அதே கான்செப்ட். உச்சாரணம்னா ஒருவர் பர்டிகுலராக அவங்களை கஷ்டப்படுத்துறாங்க, உங்களை வந்து வேதனைப்படுத்துறாங்க, உங்களே அவங்க அழிக்க நினைக்கிறாங்கன்னா இந்த உச்சாரண எந்திரத்தை பயன்படுத்தி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அவங்க உங்க மனதை விட்டு வெளியேறிடுவாங்க, உங்களை அவங்க நினைக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக ஸ்தம்பனம். ஸ்தம்பனம்ங்கிற எந்திரம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் சண்டை சச்சரர், அடுத்தது எனக்கு வந்து சொந்தக்காரங்க யாரு என்னை பார்த்தாவே எதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்போ இந்த ஸ்தம்பன எந்திரத்தை பயன்படுத்தி ஒரு கணவன் மனைவி சேர்த்து வைக்கலாம், ஒரு காதலர்களை கூட சேர்த்து வைக்கலாம், அண்ணன் தம்பி. இந்த மாதிரி ஸ்தம்பனம்னா என்ன? என்மேல் இருக்கக்கூடிய ஒரு விரோதம் நீங்கி ஒரு பாசமான ஒரு அமைப்பை கொண்டு வரதுதான் ஸ்தம்பனம். அப்ப இந்த ஸ்தம்பன எந்திரத்தின் மூலம் சகல காரியங்களையும் நம்ம நல்லாவே நம்ம செய்யலாம். அடுத்தது மோகனம். திருமணமாகாத ஆண் பெண் யாருக்காங்களும் இந்த மோகன விஷயம் நம்மளுக்கு நல்ல ஒரு பயன்பாடு கொடுக்கும். மோகன விஷயத்தை கொண்டு நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்ணுக்கு இந்த மோகன விஷயத்தை குங்குமத்தில் அடைத்து அந்த விஷயத்துக்குள்ள மங்கள சண்டிகாங்கிற ஒரு பூஜையை அவர்களுக்கு கொடுத்து செஞ்சோம்னா சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் ஆயிடும். அவங்கள பார்க்க வரவங்க கண்டிப்பா ஓகே எனக்கு இந்த பொண்ணு இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் நடக்கும். இது வந்து நான் கண்ட உண்மை. நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நான் சில விஷயங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்தது வசிய எந்திரம், தொழில் விஷயம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். தொழில் விஷயம், நம்ம குடும்ப விஷயம், குழந்தைகள், குழந்தைகளை நம்மளை குழந்தைகளே நம்ம பேச்சு கேட்காம இருக்கும். இப்போ ஆள் வளர்ந்துட்டான், எத்தனை பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்றாங்க எனக்கு குழந்தைங்க என்கிட்ட வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க, பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த வசிய எந்திரம் எல்லா சகல காரியத்துக்கும் நம்மளுக்கு பயன்பாடாக இருக்கிறது. இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக சில மந்திரங்கள். இப்போ நான் சொல்ற மந்திரங்கள் நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்பு எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாமா உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அது மந்திரம். அவங்களுக்கு அந்த மந்திரத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தாத்தா. அப்போ இந்த மந்திரம் எனக்கு எத்தனை வருடங்களாக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்துக்கே ஒரு 50 வருஷம் இருக்கும். அப்போ அந்த மந்திரத்தை தான் நான் தினமும் சொல்லிட்டு வரேன். அதோடைய பொருள் விளக்கம் ஃபஸ்ட்டு நான் அந்த மந்திரத்தை வச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். உத்துங்க துலகாரூடே, உத்துங்க துலகாரூடே, கரோதியே பாஷதண்டனி, நாரி லோகம் அசேஷம்மே வசமாமிய பார்வதி. உத்துங்க துலகாரூடே கரோதியே பாஷதண்டனி, நாரி லோகம் அசேஷம்மே வசமாமிய பார்வதி. இதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு நம்ம பெண்கள் தினனால கடவுளும் பெண் தான் இல்லையா? கடவுளில் வந்து பெண்களுக்கு விதிமுறைகள் எதுவும் கிடையாது, கடவுளும் பெண்ணும். அப்போ பார்வதி தேவி 5 நாட்கள் அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டு அவர்கள் 5 நாட்கள் நம் தன் கணவரை ஈசனை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கும்போது 5 நாட்களுக்கு அப்புறமா
அவங்க அந்த ஈசனை பார்க்கறதுக்கு வெள்ளை புடவை உடுத்தி அவங்க அப்படியே ஆனந்தமாக நடக்கலை, அவங்க ஓடுறாங்க நான் கணவனை பார்க்கறதுக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கிற எந்த எல்லாருமே வந்து பார்வதி தேவி வெளியில வந்தாவே எனக்கு இந்த கொலை அந்த கொலைன்னு சொல்லிட்டு தான் நிற்பாங்க, அவங்களுக்கு இந்த அறிவு அளிக்க வேண்டும். அப்ப இந்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க, யாருடைய பேச்சுன்னு கேட்கல, எல்லாத்துக்கும் நன்மையே உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் இந்த நாரி லோகம், இந்த மூன்று உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும், அனைத்து தேவ தேவ கோடிகள், அனைத்து ரிஷிமார்களுக்கும் நன்மையே பயன்படுத்தும். அவங்க கண்ட மொழிகிட்ட அவங்க அப்படியே சொல்லிட்டு போறாங்க. அப்ப இந்த மந்திரத்தை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்த தவறு செய்தாலும், மந்திரத்தையே தவறாக உச்சரித்தாலும், அந்த பார்வதி தேவியோட நம்மளுக்கு அனுகிரகம் கண்டிப்பா உண்டு பண்ணும். ஓகே, புரிஞ்சதுங்களா? அடுத்தது நம்ம வந்து நாகதோஷம்னு சொல்லுவோம். நிறைய பேர் இப்போ நாகதோஷத்துக்கு வழிமுறை கேட்கிறோம் இல்லையா, எனக்கு காலசப்த தோஷம் இருக்கு, நாகதோஷம் இருக்கு, எனக்கு திருமணம் தடைப்பட்டு இருக்குது. இந்த நாகதோஷம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு யாருக்காவது நல்ல விளக்கமா தெரிஞ்சுக்கணும். ராகு கேது, நம்மளுடைய ஜாதகத்துல என்ன சொல்லுவாங்க, ராகு கேது ஒண்ணுல ரெண்டுல ஏழு எட்டுல இடத்துல இருந்தா நாகதோஷம் உங்களுக்கு விளைவிக்கும். அப்போ இந்த நாக தோஷம் என்ன, ஒரு புத்து இருக்கு, அந்த புத்து வந்து பாம்புனா அதுக்குள்ள வாழுது. அப்ப அதுக்குள்ள வேற ஏதாவது ஜீவன் கிட்ட என்ன பண்ணிடும், அதை அடிச்சு கொண்டுடும். அப்போ அதனுடைய இனத்தை அதுக்குள்ள சேர்த்துட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகுது இல்லைங்களா. அதனாலதான் இந்த நாகதோஷத்துக்கு நாகதோஷத்துடைய அமைப்பை நம்ம சேர்த்தணும்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய அமைப்பையும் பார்த்து வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கல்யாணம் தள்ளி போகுது. அப்போ ராகு கேதுவுடைய சாரத்துல மற்ற கிரகங்கள் நல்ல கிரகங்கள் இருக்கா, உங்களுடைய லக்னாதிபதி ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை நல்ல பார்வை இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் நாகதோஷத்தை வந்து செக் பண்ணணும். நிறைய பேர் ராகு இருக்கா எனக்கு வேண்டாம், கேது இருக்கா வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் சொல்லவே வேண்டாம். அடுத்தது நாகதோஷத்துக்குள்ள ஒரு 12 வரி மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் மட்டும் தினமும் 2 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாடு போகிறது கடன்கள் இல்லாமல் இருக்கும், தொழில் நல்ல திருப்தியாக இருக்கும், எந்த காரியம் செஞ்சாலும் சக்சஸ்ங்க. ராகு போல் நம்மளுக்கு ராகு போல் கொடுப்பாரில்லை, கேது போல் கெடுப்பாரில்லை. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ராகு வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவாரு, அவருடைய தசாபக்தி, அவருடைய நல்ல காலங்கள் ரொம்ப நிறைய அள்ளி கொடுத்துருவாரு. கேது என்ன பண்ணுவாரு, நீ தப்பு செஞ்சுட்டு அதோட உற்பத்திக்கு கொடுக்கக்கூடாது, அதுதான். அதனால அதுக்கு கெடுத்ததால ஒரு கிரகம் கிடையாது. அப்ப அதனுடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ ரூப பிரபவம் நமக, ஓம் ஸ்ரீ ரூப பிரபவம் நமக, ஓம் சாரும் கேவும் நமக, எல்லாமே வந்து ராகு கேது பத்தி தான் வரும். சாரும் கேவும் நமக, ஓம் சரவும் பரவும் நமக, ஓம் நையும் மெய்யும் நமக, ஓம் காலத்தி மேலத்தி நமக, ஓம் ஜாலும் மேலும் நமக, ஓம் சகுடத்தி பெகுடத்தி நமக, ஓம் சரசாலி பெரசாலி நமக, ஓம் ஓம் ஓம். இந்த சின்ன வரி மந்திரம் தான், ஆனா ராகுக்கு கேதுக்கு இது உயர்ந்த ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப நம்மளுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பா இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு எல்லாமே இந்த ராகு கேது எந்த விதத்திலையும் தீமையை விளைவிக்காது. இந்த மந்திரத்துடைய மகிமைன்னு பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம், அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜோதிடர்களா இருக்கக்கூடிய நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தி என்ன தேவை பயப்படுத்தக்கூடாது. மொத்தம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வருவாங்க, எங்கிட்டே வந்திருக்காங்க, இவனை அழிக்கணும், இவனை அழிக்கணும், இதுக்கு என்ன பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம அதை எடுத்தோம்னா நம்மளுக்கே அது சீக்கிரத்தில் பின் வாங்கிடும். அப்போ அந்த மாதிரி எந்த எந்திரத்தையும் எந்த மந்திரத்தையும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வேணா ஏதாவது நீங்கள் சொல்லலாமே உரிய எந்த விஷயத்தையும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களா பயன்படுத்தக்கூடாது. ஓகே, இதுல காரிய எந்திரம், காரியம், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா காரியத்தில் எழுது, இதைதான் வழிவகுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பித்தளை தகடு செம்பு தகடு எழுதுறோம், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு காரியத்தில் எழுதும் போது என்னன்னா, நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அதுக்குள்ள வரும். ஏன் கேக்குறீங்களா, இப்ப நீங்க மெழுகுல வந்து ஒரு விஷயத்தை எழுதும் போது எவ்வளவு பக்குவமா எழுதுவீங்க, அதே வந்து ஒரு நோட்லயோ இல்ல ஒரு
போட்டு எழுதும் போது நம்ம இஷ்டத்துக்கு எழுதுவோம், ஏன்னா அது உடையாது கிளியாது எதுவுமே செய்யாது. ஆனா காரியத்துல எழுதும் போது நம்ம கவனம் அந்த எந்திரத்துக்குள்ள விழுகும். அப்போ அது கிழிஞ்சிருமா ஓட்டி ஆயிடுமான்னு நம்ம பார்த்து பக்குவமா அதை நம்ம செயல்படுத்துவோம். அப்ப என்ன ஆகும், அந்த எந்திரத்துக்குரிய மகிமை தெரிஞ்சு நம்ம அதை எழுதக்கூடிய அமைப்பா நம்ம மாறிடுவோம். அப்ப அவங்களுக்கும் அது வேலை செய்யும், நம்ம கொடுத்தவங்களுக்கு ஒரு நற்பெயர்கள் கிடைக்கும். திருமணமே ஆகாத ஒரு பெண்கள் இருந்தா கண்டிப்பா மங்கள சண்டிகா தெரிஞ்சுக்கோங்க, மங்கள சண்டிகா அப்படின்னு ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த மங்கள சண்டிகாவை நீங்க பயன்படுத்தி அதுக்குண்டான எந்திரத்தை நீங்க சொன்னீங்கன்னா 10 மாசத்துல திருமணம் நடத்தின ஒரு 25 திருமணங்களை இதை நடத்தி வச்சு கொடுத்துருக்கு. 10 மாசத்துல அவங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு பண்ணும், புரியுதுங்களா? அப்போ எந்திரத்துடைய அமைப்பு நம்மளுக்கு சிறந்த வழிகாட்டி, வழிகாட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு இந்த ரூட்ல போ, இந்த ரூட்ல போனா இது நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற வழிகாட்டி தான் எந்திரமே. உரிய எந்திரமே நம்மளுடைய வாழ்க்கையே கிடையாது, அது முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மந்திரங்கள் உச்சரிக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்கள் வெளியேறும். ஓம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் வெளியேறி நல்ல சுவாசம் உள்ள போகும். நம்ம சொல்றோம் ஓம் ஹ்ரீம் வசி வசி ஸ்வாக. அப்போ நம்ம அனைத்து காரியங்களும் நம்மளுக்கு ஜெயமாக வசியமாக வேணுங்கிறதுனால அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹா ஆ இப்படிதான் முடியும். நம்ம வந்து ஓபன் பண்ற ஒரு விஷயமா தான் அது உள்ள போகும். அப்ப மந்திரத்துக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு, ஓகேங்களா? அடுத்தபடியாக நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க. இப்ப ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு கோச்சாரம், இப்ப நம்மளுக்கு கோச்சாரம் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு 40% தான் வேலை செய்யணும், 20% தான் வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அந்த காலத்துல இருக்கிறவங்க ஜாதகமே எழுத மாட்டாங்க, அவங்களுக்கு எப்ப பிறந்தாங்க எப்ப டேட் ஆஃப் பர்த் எதுவுமே தெரியாது. எப்ப நீங்க ஜாதகம் சொல்லுவீங்க, நம்மளாலையும் அதை சொல்ல முடியும்னு நிரூபிக்கணும். சிம்பிள், அவங்க கொண்டு வர வெத்தலை பார்த்து அன்றைக்குரிய கோச்சாரம். கோச்சாரம் என்ன, இந்த நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறகுது, அது அவங்களுடைய ஜாதகம். அப்ப வரவங்களுடைய ஜாதகம் அதுவே தூக்கி போடுங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நான் கண்டிப்பா கோச்சாரத்தை வந்து 90% சொல்லலாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எனக்கு தெரியாது, நீங்க இப்ப சொல்லுங்க, இந்த பிறந்த குழந்தையோட ஜாதகமே அவங்களுக்கு செட் ஆகும். அப்போ எதை தாண்டி வந்தார்கள், எதை தொட போறாங்க, எதை தொட்டு வந்தாங்க, இப்படி 3 விஷயம் இருக்கு. சந்திரன் வந்து எங்க இருந்தாரு, எங்க வரப்போறாரு, எங்க போக போறாரு, வந்த இடம் நிற்கும் இடம் பார்க்கும் இடம், இந்த 3 விஷயத்த நீங்க கரெக்டா இருந்தா கோச்சாரத்தை வச்சு நம்ம அடிச்சு தூள் திறப்பிடலாம். அப்போ சந்திரன் என்பது நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி, அவர் ஒருவருக்கு மட்டும்தான் எல்லா கிரகத்தையும் 1 மாசத்துக்கு சுத்தி வந்துருவாரு. மற்றவங்களுக்கெல்லாம் 1 மாசம் ஆகும், 1.5 மாசம் ஆகும், 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம். ஆனா இத்தனை பேத்தையும் அவர் என்ன பண்றாரு, 2.5 நாளையில எல்லா கிரகத்தையும் சுத்தி வந்தாரு. அதனால அவர் தாய்மைக்குரிய கிரகமா மாறிடுறார். அப்ப இந்த சந்திரன் தான் நம்மளுடைய மனம். இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்பா செயல்படணும், சந்திரன் தான் காரணம். இன்னைக்கு சோமையா நீங்க உட்கார்ந்தாலும் அது சந்திரனே காரணம். இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வரவங்களுக்கு பிரசன்னமே தேவையில்லை. சந்திரன் நினைச்சு இன்னைக்கு எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து மேச ராசியில இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு இந்த கோச்சாரத்திலையும் மேச ராசியில இருக்காங்க. நீங்க இந்த மேசராசிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பிலேயே சொல்லுங்க, அடுத்து எங்கிருந்து வந்தாரு, 12ஆம் அதிபதியாக மீனத்திலிருந்து வராரு, கரெக்டுங்களா? அடுத்து எங்க போக போறாரு, சுக்கிரனை நோக்கி போக போறாரு. அப்ப கால புருஷத்துவத்துக்கு 1ஆம் இடத்துக்கு இருக்காரு, 12ஆம் இடத்துல இருந்து வந்திருந்தாரு, அடுத்தது அவர் எங்க போக போறாரு, இந்த 3 கிரகங்களை வச்சு நீங்க பாயிண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஏம்மா ஏதாவது வீடு மாற்றணும் வரையா, இல்ல வீடு அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க, எனக்கு நிறைய விரைவு செலவாகுதுங்க, நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறேங்க, தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு நடக்க முடியுது. அப்ப அந்த கோச்சாரத்துல குரு எங்க இருக்காரு, சனி எங்க பார்வை இருந்தா நீங்க கரெக்டா அடிச்சு சொல்லலாம். அவரது 4ஆம் அதிபதியா ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் ஒரு பார்வை இருந்துச்சுன்னா அந்த காரகத்தையும் அந்த பாவத்தையும் மட்டுமே சொன்னீங்கன்னா உண்மையாவே அவங்களுக்கு பர்ஃபெக்டா ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெத்தலை கொண்டு வருவாங்க. நீங்க வெத்தலை வந்து கொண்டு வரும் போது அதை நீங்க ரொம்ப பெருசா நான் பார்க்க வேண்டாம். இப்ப 4 வெத்தலை இருக்கா, 6 வெத்தலை இருக்கா, அது 6 பெண் வெத்தலையா பிரிச்சுக்கோங்க.
ஆன்மத்துல பிரச்சனையா இருக்கா, பெண்மத்துல பிரச்சனையா இருக்கா, ஆன்மத்துல எத்தனை கொண்டு வந்திருக்காங்க, பெண்மத்துல எத்தனை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஒன்னாம் இடத்துல இருந்து எழுத இப்ப அவங்களுக்கு வந்து மேசங்கிறது ஆன்மத்துல, ஆனா அது பெண்மத்திலையா இருந்து ஒன்னாம் இடம் உங்களுக்கு பெண்மத்துல ஆன்மத்துலன்னு பார்க்க தெரிஞ்சா உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்போ இந்த பெண்ணால உங்களுக்கு பிரச்சனை, விரை மீனத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்ப வீடு கூடி இருக்க வீடு பக்கத்துல தண்ணி போயிட்டு இருக்கு, எனக்கு இட பிரச்சனை, இதெல்லாம் சொல்லுவோம். புரிஞ்சதுன்னா சொல்லு, அந்த காரகத்தையும் அந்த பாவத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக கோச்சாரத்தை வச்சு நம்ம பலன் சொல்லிடலாம். ஓகே, உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணவேணி மேடம், அகில உலக மகளிர் பேரவையுடைய தலைமையில் எனக்கு இன்று வாய்ப்பளித்த அவர்களுக்கும், ஜோதிட ரகசியம் நேயர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என் உரையாடலை முடித்துக் கொண்டிருக்கிறேன். என் பெயர் ஜெயம் ஜெயஸ்ரீ, டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ, கோவையிலிருந்து வருகிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 99444557977. நன்றி, வணக்கம்.